ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி பண்ண போகிறோம். மட்டன் நம்ம வேக வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 1 கிலோ மட்டனில் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இது வந்து சிறு ஜம்பா ரைஸ். இது இந்த டம்ளர்லாம் ஒரு 5 கப் ரைஸ் நான் போட்டிருக்கேன். 5 கப்னால் ஒரு 1.5 கிலோ வரும். 1 கிலோ மட்டன் வேக வச்சது மட்டன் மட்டும். அது தண்ணி நான் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மட்டன் வேக வச்சது தண்ணி. தேவையான பொருள்லாம் வந்து கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன், புதினா, தயிர், நெய், ஒரு 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, வெங்காயம் வெங்காயம் 1 கிலோ வெங்காயம், ஒரு 7 பச்சை மிளகாய் வந்து நடுப்புற கீறி வச்சுருக்கேன். தக்காளி வந்து 1/2 கிலோ தக்காளி நல்லா நைஸாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, பிரிஞ்சி இலை, முந்திரி வச்சுருக்கேன், ஒரு லெமன் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு தேங்காய் நல்லா திருகி நல்லா திக்கான பாலாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து அடுப்பத்தை வச்சு பார்த்தா நல்லா சூடான உடனே ஒரு 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது வந்து பசு நெய் நெய் சேர்த்துட்டு இது வந்து கடலெண்ணெய் ஒரு 4 குளிக்கரண்டி அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா வந்து சூடான உடனே நம்ம தாளிக்க வச்சுருந்த பொருள்லாம் சேர்த்துடலாம். சோம்பு, கிராம்பு, பட்டை, ஏலக்காய், லவங்கம், பிரிஞ்சி இலை, முந்திரி எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்த உடனே கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டையுமே சேர்த்துடணும். ரெண்டையும் சேர்த்து நல்லா இதை வந்து கிளறி விடணும். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக நான் கொஞ்சம் வந்து உப்பு சேர்க்குறேன். கல் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். அந்த அளவு இதை நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கணும். இந்த அளவு வெங்காயம்லாம் நல்லா வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறேன். இது வந்து 4 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட். அதை சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வந்து இதை வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேசுகிற பச்சை வாசனைலாம் போன உடனே தக்காளி சேர்க்கலாம். தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து நல்லா நைஸாக நல்லா வந்து வதங்கி வரணும். அந்தளவு இதை நம்ம நல்லா பேஸ்ட்டாக வந்து வதக்கி எடுத்துக்கணும். ஒரு மூடி போட்டு நம்ம தக்காளி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவு பாதி தக்காளி வதங்கின உடனே 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு மறுபடியும் மூடி போட்டு தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவு நான் நல்லா சாஃப்டாக வதங்கின உடனே நம்ம வேக வச்ச மட்டனை மட்டும் சேர்த்து அந்த ஆயிலில் வந்து கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். மட்டன் நல்லா வதங்கி அந்த எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்த உடனே மசாலா தூள்லாம் நம்ம சேர்த்துடலாம். மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து இதை வந்து வதக்கிக்கணும். நம்ம ஒவ்வொரு பொருள் சேர்க்கும் போதும் அதுமாரி எண்ணெயெலாம் பிரிஞ்சு வரணும். இப்போ வந்து தயிர் நான் வந்து நல்லா அடித்து வச்சுருக்கேன். அந்த தயிர் சேர்த்துக்கலாம். தயிரையும் சேர்த்து இதை கலந்து விட்டுடலாம். கலந்து விட்ட உடனே உப்பு, நம்ம மட்டன்லேயே உப்பு போட்டிருக்கோம் அதனால் பார்த்து வந்து உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நான் வந்து தண்ணி சேர்க்கலாம். ஃபஸ்ட் நான் வந்து தேங்காய் பால் சேர்க்குறேன். இது வந்து ஜீரதம்பா ரைஸுங்கிறதுனால 1 கப்புக்கு 2 கப் தண்ணி சேர்க்கணும். மொத்தம் 5 கப் ரைஸ், 10 கப் தண்ணி நம்ம வந்து இதில் நம்ம சேர்க்கணும். தேங்காய் பால், இது வந்து மட்டன் வேக வச்ச தண்ணி, தண்ணி சேர்த்துட்டு மிச்சத்துக்கு வந்து நம்ம வந்து நார்மல் தண்ணி சேர்க்கலாம். மொத்தம் 10 கப் தண்ணி நான் வந்து இதை சேர்த்துட்டேன். தண்ணி சேர்த்து நல்லா உப்பு வரப்போ செக் பண்ணிக்கலாம்.
செக் பண்ணி இந்தளவு நல்லா கொதி வந்தோடனே ரைஸ் சேர்க்கலாம். அரிசி நான் வந்து நல்லா கழுவி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அரிசியை சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு லெமன் ஜூஸை வந்து அதில் நல்லா பிழிஞ்சு விட்டணும். ஒரு லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா இதை வந்து கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த அளவு தண்ணியெல்லாம் நல்லா இஞ்சின உடனே நம்ம இப்போ வந்து இந்த தம் போட போகிறோம். இதில் நல்லா சைசமமாக மட்டப்படுத்திட்டு கொஞ்சம் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். புதினா, மல்லித்தலை சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் எடுத்து நல்லா சுற்றி நல்லா சேர்த்துடணும். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி போட்டு மூடிட்டு ஒரு வாழை இலையை வச்சுட்டு நம்ம நெருப்பள்ளி இந்த தட்டில் நம்ம போட போகிறோம். கறி எடுத்து இப்போ நம்ம இந்த இலையில் வைக்கணும். இலையில் வச்சு தான் நம்ம தம் போட போகிறோம். இந்த அளவுக்கு நல்லா நெருப்பள்ளி தட்டில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் நம்ம வந்து தம் வைக்கணும். இப்போ வந்து 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து பார்க்கலாம். மெதுவாக அந்த கறி உள்ள இருந்த தட்டை எடுத்துட்டு நல்லா சூப்பராக நல்லா வந்திருக்கு. இப்போ ஷார்ப்பான கரண்டி வச்சு உள்ளேருந்து எடுத்து நல்லா கிளறி விட்டுறணும். ரைஸ் ஒன்று ஒட்டாமல் நல்லா சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஜீரக சாம்பார் ரைஸில் மட்டன்லாம் நல்லா ஜூஸியாக வெந்து வந்திருக்கு. ரொம்ப டேஸ்டான ஜீரக சாம்பார் மட்டன் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா இந்த எங்களோட எனர்ஜி டிவி சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.